Hello guys, welcome back to our channel Experimental Kitchen. In the video, Smoke Hub Barbeque, that is number Tamarathil irundhu Chrome Pet pakkathula open panirukka Smoke Hub Barbeque oda or outlet oda chinna review da. நம்மளுடைய எல்லா சேனலில் இருக்கிற எல்லா ரிவ்யூஸுமே நம்மளுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எதுவுமே பெய்ட் ரிவ்யூஸ் கிடையாது, ப்ரொமோஷனல் ரிவ்யூஸ் கிடையாது. ஸோ இதெல்லாமே எங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே. ஸோ அதெல்லாம் மற்ற சேனல் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறோம்னா இதுதான். நாங்கள் எப்போவுமே எந்த வீடியோவுமே நாங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதில்லை, பண்ணவும் மாட்டோம் இனிமேல் ஃபியூச்சர்லேயும் சரி. எல்லாமே எங்களுடைய ஓன் ப்ரொமோஷன், எங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே நாங்கள் இதில் போட போகிறோம். ஸோ எல்லா வீடியோவுமே அப்படி தான், ரெசார்ட் வீடியோவாக இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட் ரிவ்யூஸாக இருக்கட்டும், எல்லாமே எங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே. ஸோ அதால் எங்களை 100% நீங்கள் வந்து ரிவ்யூஸ் நம்மளாம் காசு வாங்கிட்டு நாங்கள் வந்து எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் ரிவ்யூஸ் பண்ணுறதில்ல, பண்ணவும் மாட்டோம். ஸோ இந்த அவுட்லெட் பார்த்தீங்கன்னா மற்ற அவுட்லெட்டில் டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே கிடையாது, சேம் அதே தான். ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், உள்ளே இருக்கிற ஃபுட்டு வெரைட்டிஸாக இருக்கட்டும், கொடுக்குற பார்பிக்யூ மிக்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற அந்த வேளச்சேரி அண்ணா நகர் உள்ள அதே அவுட்லெட்டு தான் வந்து இங்கேயே ஃபாலோ பண்ணுறாங்க. பட் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில பார்பிக்யூ நேஷனாக இருக்கட்டும், மற்றபடி அப்சல்யூட் பார்பிக்யூ பார்பிக்யூ இருக்குது. ஸோ அந்த பார்பிக்யூவில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து எதுவுமே இல்லை. அதோட இது கொஞ்சம் சரியில்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஃபுட்டு சாப்பிட்ட அளவுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஃபுட்டுமே கொஞ்சம் சரியில்லை. மெனூஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டட் மெனுவாக தான் இருக்குது. அதே மாதிரி அவங்க பீக் ஹவர்ஸ் கூட இல்லை, நாங்கள் போகிறது வீக் டேஸ் தான் நினைக்கிறேன். வீக் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் சரியில்லை தான் நான் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க உணர்ந்து அந்த சப்ளை வந்து அந்தளவுக்கு வரல டேபிளுக்கு. அந்த பார்பிக்யூ வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. சாப்பிட்டு நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எல்லாத்துக்கும் வந்து கேட்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அடுத்த இது எடுத்துட்டு வாங்க, அது எடுத்துட்டு வாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ சப்ளையில் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கிறாங்க, அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில். மற்றபடி மெனு வந்து அதே நான்வெஜ் அண்ட் வெஜ் மெனு அதே தான், ஒரு ரெண்டு வெஜ் மெனுவாக இருந்தாலும் சரி. நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா வெறும் பிரியாணி மட்டும்தான் இருக்குது, மற்றபடி பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஃப்ரைட் ரைஸ் கூட எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இல்லை தான் நினைக்கிறேன், ஃப்ரைட் ரைஸ் கிடையாது போல். ஃப்ரைட் ரைஸ் கிடையாது, நூடுல்ஸ் மட்டும் இருந்தது நான்வெஜ்ஜில். அப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த தேவையில்லாத அந்த ஆலு இது பஜ்ஜிஸ் அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் தான் இருந்தது. மெனு வந்து பஃபே மெனு ரொம்ப கம்மி, அது ஏன் அந்த மாதிரி நீ வச்சுருந்தாங்கன்னு தெரியல. ஒரு மேபி வீக் டேஸ்னால அப்படி இருந்தாலும் தெரியல, சாட்டர்டே சண்டேஸில் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ அது கொஞ்சம் நம்ம பார்க்கணும். மற்றபடி ஆஸ் யூஷுவல் அதே பஃபே தான், அதே ஸ்மோக் பார்பிக்யூ ஸ்டைலு எல்லாம் ஓகே. பட் ஆனால் டேஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக ஒன்றும். லைவ் கவுண்டர்ஸில் வந்து ஒரு சில மெனூஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ தோசையாக இருக்கட்டும், சிக்கன் தோசை அந்த மாதிரி ஒரு சில வெரைட்டிஸ் வந்து அந்த லைவ் கவுண்டரில் பண்ணியிருந்த வெரைட்டிஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அது நல்லா பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டெசர்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவு டெசர்ட் ஐட்டம்ஸ் நிறையவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு மற்ற இது கம்பேர் பண்ணுறதோட இந்த மெனு கொஞ்சம் டெசர்ட் ஐட்டம் இருந்தது. பட் பஃபே தான் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணுங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி சர்வீஸ் வந்து ரொம்ப ஸ்லோ தான் சொன்ன மாதிரி. ஃபுட் சேலஞ்ச் ஒன்று முக்கியமாக போயிட்டுருக்குங்க இந்த எல்லா அவுட்லெட்ஸுமே வந்து. இந்த ஸ்மோக் ஹப் பார்பெக்யூ அவுட்லெட்ஸ் எல்லாத்தையும் ஃபுட் சேலஞ்ச் போட்டுருக்காங்க. ஸோ February 20 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஜெயித்தவங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து இல்லை எல்லா ஜெயிக்கிற எல்லா ஃபைனலிஸ்ட்லையும் எடுத்து போய் ஃபைனலாக ஒரு இடத்துல வச்சு மறுபடியும் சாப்பிட வச்சு மறுபடியும் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து கிஃப்ட் ஹாம்பர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு பயங்கர கிரிஞ்சாக இருந்தது. அது எப்படி அந்த மாதிரி ஜெயிக்கிற அன்றைக்கி ஏதாவது ஒன்று கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, வெறும் அன்றைக்கி வந்து கூப்பன்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஒரு 4 பேருக்கு ஃப்ரீயாக நம்ம கூட போய் சாப்பிட்ற மாதிரி கூப்பன்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. பட் ஃபைனலாக ஜெயிக்கிறவங்களையும் எடுத்துக்கிட்டு அப்புறமா எல்லோரையும் ஜெயிச்சு எல்லா அவுட்லையும் ஜெயிச்சு எல்லோரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு அதில் ஏதாவது ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 50,000 பேக்கேஜானா கோவா டூரா 4 பேரை கூட்டிகிட்டு போகலாம் கூட. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரில. பட் எனிவே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக கத்திட்டு இருந்தாங்க அந்த ஹோஸ்ட் பண்ணுறது யாருமே கண்டுக்கிற மாதிரி தெரில. அப்புறமா ஒரு கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த முடிகிற ஸ்டேஜில் ஒரு 7-8 பேரை பிடிச்சிட்டாங்க கரெக்டாக. அந்த பசங்க உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க, அது செம்ம காமெடியாக இருந்தது. அது மாதிரி பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாங்ஸ்லாம் போட முடியாது. ஸோ காப்பிரைட் இஷ்யூ இருக்கிறதால நம்ம பேக்ரவுண்டில் வேறு சாங்ஸ் தான் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த சாங்ஸ் இங்கே ஆட் பண்ண முடியாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா டைமிங் தான் இல்லை ஒன்று பண்ணது, அந்த சப்ளையர்ஸ் பண்ணது தான் நீங்கள் செம்ம காமெடி. சாப்பிட்டுட்டாங்க வரதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிடறானுங்க. அது ரொம்ப சின்சியராக வேலை செய்கிறாங்க. பட் தப்பு சொல்ல முடியாது அவங்களுக்கு. அது இன்னும் கொஞ்சம் யாரை தான் எஜுகேட் பண்ணியிருக்கலாம், மேனேஜர் லெவலில் அங்கே யாரும் இல்லைன்ற மாதிரி தெரிஞ்சுது ஆக்சுவலாக. ஸோ அவங்க சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே எல்லா தட்டியும் க்ளீன் பண்ணி வச்சிடறாங்க. வேர்க்கடியே வச்சுட்டு போகிறத கூட எடுத்து போட்டு தூக்கி போ தூக்கி போட்டுறாங்க. ஸோ அதில் வேஸ்டேஜ் நிறையா ஆகும் போல இருக்காங்க. அடுத்தடுத்து வர்ற மாதிரி வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு ரஷ் இல்லை வீக் டேஸில். ஸோ இருந்தாலும் அவங்க கொஞ்சம் பொறுமையாக பார்த்துருக்கலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் யாரும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணியிருந்துருக்கலாம். மற்றபடி இது வந்து எல்லாமே ஒரே ஃப்ளோரில் செலிப்ரேஷனாக இருக்கட்டும், இது ஒரே ஃப்ளோர் இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் செலிப்ரேஷன் தனியாக வேறு ஃப்ளோர் கொடுத்துருக்கலாம்.
பட் இந்த ஈட்டிங் சேலஞ்சு நடத்துறது கூட ஓகே தான், பட் இந்த பர்த்டே செலிப்ரேஷன் பார்ட்டி பண்ணுறது மட்டும் கொஞ்சம் ஒரு ஃப்ளோர் தள்ளி வச்சிருக்கலாம். ஏன்னா என்ட்ரன்ஸில் இருக்கிறதுனால வர்ற மற்றவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பயங்கர கன்ஜெஸ்டடாக இருக்குது, யார் யார் என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரி இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி ஆவரேஜ் தான். இந்த பார்பிக்யூ நேஷனை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மற்ற பார்பிக்யூ நேஷனோட டிஃப்ரெண்ட்டாகவும் எதுவுமே கிடையாது, ப்ளே ஏரியா மட்டும்தான் இருக்குது கிட்ஸுக்கு. ஸோ ஃபேமிலியோட போய் ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஃபுட் சாப்பிட்லாம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, பெருசாக எதிர்பார்க்க முடியாது. மற்ற ரிவ்யூஸ் வந்து நம்ம பார்பிக்யூ நேஷன்ஸ் மற்ற பார்பிக்யூ நேஷன் ரிவ்யூஸ் எல்லாம் கீழே இருக்குது. ஸோ மறக்காமல் அதெல்லாம் பாருங்கள், பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட கமெண்ட் கமெண்ட் நோக்கி கீழே கேட்குறேன், இமீடியட்டாக உடனே ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ, சப்ஸ்கிரைப்.